Hi friends, welcome back to the channel. So now we are going to Raj and DK direction level Farzi web series. So in the web series, Shahid Kapoor, Vijay Sethupathi, Raashi Bon Arora, KK Menon, Chitranjan Giri and Amul Palekar. So let's go to the video. This is a system in which the life of the Gharib will be saved and Amir will be saved. We are not middle class, we are middle finger class. In the web series, we have seen that Shahid Kapoor is a small tata. His tata is a small tata in North India. That tata is a small tata in the past. That tata is a small tata in the past. So, this is the thing that Shahid Kapoor told him to say that he is a small plan. He is a small tata in the past. He is a talent in the past. So, this is why he designed a 500 note. கலனோட்ட அடிச்சு அந்த பத்திரிக்கை நிறுவனத்தை எப்படியோ காப்பாத்திட்டாரு. ஸோ அந்த இடத்துல அவர் நிறுத்தினாரு கேட்டினா இல்லை, அகெயின் அவருக்கு வந்து அது மேலே ஒரு அடிக்ஷன் ஆகிட்டு பெரிய லெவலில் அந்த கலனோட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாமே அவரை விட ஒரு பெரிய கும்பல் கூட சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக கலனோட்டை புழக்கத்தில் விடணும்னு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்த கள்ளநோட்டெல்லாம் ஒழிக்கிற ஒரு ஃபோர்ஸ்லேருந்து வராரு. ஸோ இவரை எப்படி ஷாயத் கபூரை தடுத்தாரு அண்டு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அந்த கள்ளநோட்டை எப்படி ஒழிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட கதை. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கதையை சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கவுண்டர்ஃபிட் கதை. ஸோ எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக டீட்டெயில் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கலர் நோட் அடிக்கணும்னா என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் ஆகணும், எந்த மாதிரி டிசைன் பண்ணணும், ஐ மீன் லைக் மைக்ரோ டிசைனிங் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த வெப் சீரீஸில். அண்டு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நடிச்சிருந்த ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது இதில் எஸ்பெஷலி ஒரு மூணு பேர் சொல்லலாம், ஷாயத் கபூர் அண்ட் புவன் அரோரா அண்ட் விஜய் சேதுபதி. இவங்க மூணு பேருமே எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா புவன் அரோரா அண்ட் ஷாயத் கபூரோட அந்த காமெடி காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது. அண்ட் இதை தாண்டி பாசிட்டிவ்னு சொல்லணும்னா நான் வந்து இதை தமிழில் தாங்க பார்த்தேன். ஸோ தமிழில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி ஒன்று ஃபீல் இல்லை. இதே சொல்கிறேன்னா நம்ம ஷாயத் கபூருக்கு டப்பிங் பண்ணியிருந்தது நம்மளோட ஜீவா தான். ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்லாங்கை இந்த வெப்சீரிஸில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். மிஸ்டருக்கு ட்ரான்ஸ்லேட்டர் பண்ணிருக்க இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு 8 எபிசோட எடுத்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிட்ட போகுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அந்த இடத்துலையும் க்ரியேட் பண்ணல. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சுன்னா அந்த கதை ரொம்பவே பார்க்க நல்லா இருந்திருக்கும். அதை தாண்டி இதில் வந்து விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு தனியான ஒரு பர்சனல் லைஃப் ட்ராக் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இது கவுண்டர்ஃபிட் கூட இவரோட கதை எந்த இடத்துலையும் ஒட்டலன்னு தான் சொல்லணும். அண்டு இதுக்கான ஒரு செகண்ட் சீசனுக்கான லீடும் வந்து எண்டில் வச்சுருந்தாங்க. இதை எங்களை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் சீசன்லேயே முடிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ். அண்ட் ஓவராலாக நீங்கள் இந்த வெப்சீரீஸை ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் அவாய்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக கெட்ட வார்த்தை பேசி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.